உலகின் தலை சிறந்த பெண் மருத்துவர் மேரி புட்னம் ஜேக்கபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1842 August 31 இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனில் ஜார்ஜ் பால்மர் புட்னமுக்கும் விக்டோரினி ஹெவன் புட்னமுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் மேரி கொரின்னா புட்னம் ஜேக்கபி. இவங்க கூட பிறந்தவங்க 10 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வில்லியன் புட்னம்ன்ற ஒரு பப்ளிஷிங் கம்பெனி வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய குடும்பம் ஒரு நல்ல வசதியான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. மேரி புட்னம் ஜேக்கபிக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்களுடைய அம்மா வீட்டில இருந்தே இவங்களுக்கு எழுத படிக்க கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனாலேயே மேரி புட்னம் ஜேக்கபி எழுத படிக்க ரொம்பவும் நல்லா கத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல இவங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே அமெரிக்காவில இருந்து தான் இங்க வந்திருந்தாங்க. குறிப்பா இவங்களுடைய பப்ளிஷிங் கம்பெனியோட ஒரு பிரான்ச்ச ஓபன் பண்றதுக்காக தான் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லண்டனுக்கே இவங்க வந்திருந்திருக்காங்க. அந்த சமயம்தான் மேரி புட்னம் ஜேக்கபி வந்து பிறந்திருந்தாங்க. இதன் காரணமாக எப்போனாலும் இவங்க வந்து மறுபடியும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு அமெரிக்காவுக்கே வந்து திரும்பிடலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இருந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இவங்களை மறுபடியும் இங்கே படிக்க வச்சா பாதிலேயே நிப்பாட்டிட்டு மறுபடியும் அமெரிக்கா போன பிறகு வேற ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றனால இவங்களை வந்து ஆரம்பத்தில் படிக்க வைக்காமல் வீட்டிலேருந்தே இவங்களுடைய அம்மா சொல்லி கொடுத்து வந்திருக்கிறாங்க. என்ன தான் இவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தாலும் இவங்களுடைய அம்மாவுடைய சொந்த நாடாக இருந்தது பிரிட்டிஷ் தான். அவங்க அங்கேருந்து அமெரிக்கா போயிருந்தாங்க. அப்போ தான் இவங்களுடைய அப்பாவை பார்த்து ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இவங்களுடைய பர்சனல் லைஃபாக வந்து ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் மேரி புட்னம் ஜேக்கபியோடைய ஃபேமிலி இவங்களுடைய 6வது வயதில் அதாவது கரெக்டாக 1848 இங்கிலாந்துலேருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நியூயார்க்கில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே இவங்களுடைய அப்பாவுடைய பப்ளிஷிங் கம்பெனியும் ரொம்பவும் நல்லா போக ஆரம்பிக்குது. இந்த ஒரு சமயம் மேரி புட்னம் ஜேக்கபிக்கு அந்த நியூயார்க்கில் இருக்கக்கூடிய யான்ஸ்கர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இவங்களை சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கே சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவும் நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க பள்ளி பாடங்களை படிக்கிறதை விட இவங்களுடைய அப்பா பப்ளிஷிங் கம்பெனி வச்சுருந்தனால நிறைய புக்ஸ் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. இதனால் நிறைய ஜென்ரல் புக்ஸை படிக்கிறதுக்குண்டான அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு சமயங்களில் வெளிவந்த ஷார்ட் ஸ்டோரிஸ் அதாவது சின்ன சின்ன கதைகள் குழந்தைகளுக்குண்டான கதைகள் இதெல்லாமே கூட மேரி புட்னம் ஜேக்கபி வந்து படித்து வந்திருக்கிறாங்க. இதை படிக்கிறது மூலமாக இவங்களுக்கே வந்து சில மாற்றங்கள் ஏற்படுத்த கதையில் அப்படின்னு சொல்லி புதுசு புதுசாக கிரியேட்டிவிட்டி இவங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. இதனால இவங்களே கதை எழுதலாம் அப்படின்னு நினச்சி எல்லாரும் கதை படிக்கக்கூடிய அந்த சின்ன வயசில் இவங்க கதையை எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய ரைட்டிங் ஸ்கில் அப்படின்றது ஸ்கூல் படிக்கும்போதிலே வந்து ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கப்புறம் இவங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து படிப்பை முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறமா இவங்களை வந்து மேற்கொண்டு படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த அளவுக்கு பெண்களுக்கு ஹையர் எஜுகேஷன் வந்து அலோவ் பண்ணலை. இதன் காரணமாக இவங்க பப்ளிக் ஸ்கூலில் தான் சேர்ந்து படிக்க வேண்டியதாக இருந்தது. அதுவும் குறிப்பாக பப்ளிக் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸ் அதாவது பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் வந்து இருந்தது மன்ஹாட்டனில், நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மன்ஹாட்டனில். ஸோ அங்கே மன்ஹாட்டனில் இருக்கக்கூடிய அந்த 12th Street அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு பப்ளிக் ஸ்கூல் ஃபார் கேர்ள்ஸில் வந்து இவங்களை சேர்க்குறாங்க. ஸோ அங்கே சேர்ந்தும் மேரி வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் தான் இவங்க வந்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது எலிசபெத் பிளாக்வெல் அப்படின்ற ஒரு பெண். இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவங்க தான் உலகின் முதல் பெண் மருத்துவராக வந்து இருந்தாங்க. அதாவது அஃபீஷியலாக வந்து மருத்துவம் படித்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஸோ அவங்களை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸில் வெளிவர்றதை வந்து இவங்களால் படிக்க முடிஞ்சது இவங்களுடைய அப்பாவுடைய பப்ளிஷிங் கம்பெனி மூலமாக. ஸோ இதன் காரணமாகவே மேரி புட்னம் ஜேக்கபிக்கும் தானும் ஒரு மருத்துவர் ஆகலாம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அந்தளவுக்கு அவங்களுக்கு அதில் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட அதுதான் ஆக போகிற மருத்துவர் தான் ஆக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நேரத்தில் அவங்க நினைக்கல. இருந்தபோது இவங்க தொடர்ந்து படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயம் இவங்க புக்ஸையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன கதைகள் ஃபிக்ஷன் அதாவது இந்த புனை கதைகள்லாம் இவங்க எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. எழுதி இவங்களுடைய 15வது வயதுலேயே அட்லாண்டிக் மந்த்லி அப்படின்றதில் வந்து வெளிவிட ஆரம்பிக்கிறாங்க இவங்களுடைய புக்ஸ் எல்லாமே. ஸோ மிகப்பெரிய விஷயமா இருந்தது. இதன் பிறகு மேற்கொண்டு இவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பாக நியூயார்க் ஈவினிங் போஸ்ட் அதிலிருந்து இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இவங்க நிறைய சிறுகதைகளை எழுதி அதை புத்தகமாக வச்சு அதை வந்து வெளியிட ஆரம்பிச்சிருந்தாங்க மேரி புட்னம் ஜேக்கபி. ஸோ இவங்க கொஞ்சம் ஃபேமஸான ஒரு நபராகவும் மாறியிருந்தாங்க. 1859 அந்த ஒரு சமயம் தான் மேரி
வந்து படிப்பை முடிக்கிறாங்க. ஸ்கூல் படிப்பை முடித்ததுக்கப்புறம் மேற்கொண்டு இவங்க கிரேக்க மொழி க்ரீக் வந்து கற்றுக்கிறதுக்காக ஒரு டீச்சர்ஸ்கிட்ட போய் படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சயின்ஸுமே இன்னொரு டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கிறாங்க. அப்போ தான் எலிசபெத் பிளாக்லேருந்து மெடிசன் கற்றுக் கொடுக்குறாங்க, குறிப்பாக பெண்களுக்கு உண்டான பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இதன் காரணமாக ஆரம்ப கால அந்த மெடிசன் பற்றி மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எலிசபெத் பிளாக்வெல்கிட்ட போய் இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நிறைய பயிற்சிகளை வந்து மேரி புட்னம் ஜேக்கபிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவங்களுடைய அப்பா வந்து நிறைய பயந்துருக்கிறாங்க, பெண்கள்லாம் மருத்துவம் ஆகிறது ரொம்ப சிரமமான விஷயம், ஒரே ஒரு பெண் ஆயிட்டாங்க அப்படின்றனால எல்லாருமே ஆகுறது வந்து சிரமம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஆனால் மேரி வந்து எப்போ எலிசபெத் பிளாக்வெல்ட்ட போய் பயிற்சி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே இவங்களுக்கு முழு மனதாக வந்து இவங்க மருத்துவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது இவங்களுடைய அப்பாட்டையும் சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் இவங்களுடைய அப்பாவும் சரி அரை மனசோட இவங்களுக்கு உண்டான பண உதவிகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் மேரி புட்னம் ஜேக்கபி இப்போ காலேஜ் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய சுதந்திரம் வந்து இவங்களுக்கு இருந்தது. அப்போ இவங்களுடைய எலிசபெத் பிளாக்வெல் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க, அந்த பெண்கிட்ட எந்த மாதிரி எந்த காலேஜில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தான் வந்து இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நியூயார்க் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில். ஸோ அந்த நியூயார்க் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவங்க படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி முதல் முறை இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசியில் யுனைடெட் ஸ்டேட்ஸில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வந்து மேரி தான் வந்து இருந்தாங்க. அந்த ஒரு சமயம் எந்த பெண்ணுமே இந்த நியூயார்க் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில், குறிப்பாக ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசியிலலாம் படிக்கலை. ஸோ அதன் காரணமாக இது வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அதிலிருந்து படிச்சுட்டு இவங்க ஒரு பக்கம் வந்து நல்லாவே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் தான் அந்த சிவில் வார் அப்படின்றது, உள்நாட்டு போர் அப்படின்றது நடந்தது. ஸோ அதுலேயுமே மெடிக்கல் எய்டாக வந்து, அதாவது நிறைய பெண்களும் வந்து தேவைப்பட்டாங்க. அந்த காலத்தில் வந்து என்ன தான் வந்து பெண்கள் வந்து மறுக்கப்பட்டாலும் நர்ஸாவது, அதாவது செவிலியர்களாவது தேவைப்பட்டாங்க பெண்கள் அந்த போரின் போது. இதுக்காகவே நிறைய பெண்கள் வேலைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஸோ அதில் உதவியாளராக போய் மேரி புட்னம் ஜேக்கபியும் வந்து பணியாற்றிருக்கிறாங்க. அப்போ 1863 ஆண்டு இந்த ஒரு சமயம் வந்து இவங்க நியூயார்க் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் வந்து படிப்பை முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இவங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்காக ஃபீமேல் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியா, அது வந்து இன்றைக்கி வந்து உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் பென்சில்வேனியா அப்படின்னு அழைக்கப்படுது, WMCP அப்படின்னு. ஸோ அதில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஓராண்டு வந்து MD வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதாவது மெடிக்கல் டிகிரி வந்து படிக்கிறாங்க. 1864 ஆண்டில் இவங்களுடைய மெடிக்கல் டிகிரி வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு இந்த ஒரு சமயத்தில் தான் இவன் மெரி ஜாக்ரூஸ் மாதிரியான ஒரு பெண்கள், அதே மாதிரி லூசிஸ்வெல் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே ஏற்கனவே நியூ இங்கிலாந்து மெடிக்கல் இதில் வந்து வேலை பார்த்து வராங்க. அதாவது நியூ இங்கிலாந்து ஹாஸ்பிட்டல் ஃபார் உமன் அண்டு சில்ட்ரன், பெண்கள் மட்டும் இந்த குழந்தைகளுக்குண்டான ஒரு நியூ இங்கிலாந்து ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருந்தது பாஸ்டனில். ஸோ அங்கே வந்து அந்த ரெண்டு பேர் வேலை பார்த்து வராங்க. ஸோ அதில் இவங்களும் போய் ஜாயின் பண்ணுறாங்க, மேரியும் வந்து போய் அதில் ஜாயின் பண்ணி இவங்களுடைய ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த 2 வருடங்கள் அங்கேயே இவங்களுடைய ப்ராக்டிஸாகவும் இருந்தது. அப்பதான் இவங்க மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா மேற்கொண்டு வாய்ப்புகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இல்ல, ஆனா யூரோப்ல இருந்தது, குறிப்பா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸ் யுனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸ் அங்க இருந்து நிறைய பெண்களுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கறாங்க அப்படின்றது வந்து தெரியுது. இதன் காரணமா 1866 ஆண்டு இந்த ஒரு சமயம் வந்து இவங்க நேரடியாக இவங்களுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸுக்கு வந்து போறாங்க. அங்க போய் நிறைய வாய்ப்புகளுக்காக அலையறாங்க. அப்பதான் சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் வந்து பெஞ்சமின் பால் அப்படின்னு இருந்தாங்க, அவர் வந்து இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதுக்குமே வந்து கடிதம் எழுதுகிறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸில் வந்து அலோவ் பண்ணுங்கள் படிக்கிறதுக்கு அப்படின்னு. அதை இவங்க வந்து கேட்டுக்கொண்ட ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸோடைய ஒரு காலேஜாக இருந்தது வந்து எக்கோல்டோ மெடிசன் அப்படின்றது தான். ஸோ அங்கே போய் இவங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இறுதியாக சில ஆண்டுகள் வந்து போராடி இருக்கிறாங்க. 1868 தான் இந்த போராட்டம்லாம் முடிஞ்சு மேரி புட்னம் ஜேக்கபிக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த எக்கோல்டம் மெடிசன் அப்படின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸுடைய காலேஜில் இவங்க சேர்ந்து மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய கிளாஸ்லேயே இவங்க மட்டும்தான் பெண்ணாக இருந்தாங்க, மிச்சம் எல்லாருமே ஆண்களாக இருந்தாங்க. இதனால் நிறைய ஒதுக்கப்பட்டாங்க, குறிப்பாக அவங்களை வந்து முன்னாடி பெஞ்சில் உட்கார வச்சு கேலி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இருந்தபோதும் இதெல்லாமே பெரிய அளவில் கண்டுக்காமல் தொடர்ந்து இவங்க படிக்க தான் செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் தான் இந்த ஃப்ராங்கோ பிரசியன் வார் அப்படின்றது நடந்தது. ஸோ அதுலேயுமே இவங்க ஒரு இவங்களுடைய ஈடுபாடை மேரி வந்து அந்த ஒரு சமயம் வந்து காமிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. இறுதியாக 1871 ஆண்டு கரெக்டாக இவங்களுடைய 29வது வயதில் தான் இவங்களுடைய தீசஸ், அதாவது ஆய்வுக்கட்டுரை வந்து ஃப்ரெஞ்சு மொழியிலேயே வந்து வெளியிடுறாங்க, பாரிஸ்லேயே வந்து வெளியிடுறாங்க. ஸோ அது வந்து டலக்ராஸ் நியூட்ரேயட் டே அசைட்ஸ்
டே அசைட்ஸ் அப்படின்ற ஒரு டே அசைட்ஸ் கிரா அப்படின்ற ஒரு ஆய்வு கட்டுரை. ஸோ இந்த டைட்டில் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க வெளியிடுறாங்க. இது வெளியிட்ட பிறகு இவங்களுக்கு வந்து பிரான்ஸ் மெடலே கிடைக்குது இவங்களுடைய தீசஸ் அந்த ஆய்வு கட்டுரைக்காக. ஸோ அந்தளவுக்கு இருந்தது அது. இதன் காரணமாக இவங்க வந்து இந்த 1871 பிரான்ஸ் மெடலோட பாடத்தை வந்து முடிச்சுட்டு ஒரு பியூர் ஒரு ஃபிசிஷியனாக ஒரு டாக்டராக வந்து மாறிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய நியூயார்க்குக்கே வந்துடுறாங்க. வந்த பிறகு இவங்களுடைய ப்ரைவேட் ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்களே வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மெடிசன். அந்த ஒரு சமயம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து தேடியும் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தான் இவங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்த உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது, அது வந்து நியூயார்க் இன்ஃபர்மரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு ப்ரொஃபஸராக வந்து வேலை கிடைக்குது. ஸோ அங்கே வந்து மேரி புட்னம் ஜேக்கபி வந்து உமன்ஸுக்காண்டியான காலேஜ் அப்படின்றனால ப்ரொஃபஸராக போய் ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மவுண்ட் சைனை ஹாஸ்பிட்டல் அதில் வந்து இவங்களுக்கு ரிசர்ச் ஃபெல்லோவாகவும் இடம் கிடைக்குது. ஸோ அங்கேயுமே தொடர்ந்து இவங்களுடைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் மேற்கொண்டு இவங்க உமன்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்றத நிறுவுறது, அதுவும் குறிப்பாக நியூயார்க் சிட்டியோடையது. ஸோ அதை நிறுவுறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது வந்து 1872 வந்து நிறுவப்படுது. ஸோ மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருந்தது. அதில் முக்கியமான அங்கம் வகித்தது இவங்கள, அதாவது மேரி புட்னம் ஜேக்கபியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1873 நியூயார்க்கை சேர்ந்த ஆப்ரஹாம் ஜேக்கபி அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அமெரிக்க குழந்தை மருத்துவத்தின் தந்தை சொல்லுவாங்க, நிறுவனர் அப்படின்னு கூட, ஃபவுண்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஆப்ரஹாம் ஜேக்கபி அப்படின்றவர். ஸோ அவங்கள வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1873 மேரி புட்னம் ஜேக்கபி அவங்களுடைய 31st வயதில் ஆப்ரஹாம் ஜேக்கபியை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களுடைய மேரி கொரின்னா புட்னம் அப்படின்ற இவங்களுடைய பேர் மேரி கொரின்னா புட்னம் ஜேக்கபி அப்படின்னு சொல்லி மாறுது. இதுக்கப்புறம் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இவங்களுக்கு 3 குழந்தைகள், அதாவது ஒரு ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை அப்படின்னு இருந்தது. இது இவங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. அது வந்து இவங்களுடைய முதல் பெண் குழந்தையை வந்து பிறந்த உடனே வந்து இறந்து போயிடுறாங்க. சொந்தமாக இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகளும் இருந்தது. இருந்தபோதும் 1874 பொது வாழ்க்கையில் இவங்களுடைய நிறைய முன்னேற்றம் இருந்தது. அதில் குறிப்பாக இந்த உமன்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் நியூயார்க் சிட்டி இடுவதே பிரசிடண்டாக வந்து இவங்க வந்து மேரி புட்னம் ஜேக்கபி வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1874 32 வயசுலேருந்தே அந்த அசோசியேஷனுடைய பிரசிடண்டாக இவங்க பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ப்ரொஃபஸராகவும் இவங்க கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1875 டாக்டர் எட்வர்ட்ஸ் ஹட்ச் கிளார்க் அப்படின்ற ஒரு நபர் வந்து செக்ஸ் இன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதாவது பெண்கள் வந்து மருத்துவம்லாம் படிக்க முடியாது, பெண்கள் வந்து படிக்கிறதே பெரிய விஷயம், அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மென்ஸ்ட்ரேஷன், அந்த ஒரு சமயத்துலலாம் அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் மாதிரியான பல விஷயங்கள் அவர் அறிவியல் ரீதியாக அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க. அப்போ இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி மேரி புட்னம் ஜேக்கபிக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இவங்க உண்மையிலேயே ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த மென்ஸ்ட்ரேஷன்லாம் வரும்போது பெண்களால் வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாதா, அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த்தெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வுகளில் வந்து ஈடுபட்டு அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. அதுக்காக 1876 இவங்க ஒரு ஒர்க் ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து த க்வெஸ்டின் ஆஃப் ரெஸ்ட் ஃபார் உமன் டியூரிங் மென்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த ஒரு ஆர்டிகல் தான். ஸோ அதை வந்து வெளியிட்ட பிறகு இவங்களுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலிருந்து பாயில்ஸ்டன் அவார்டு வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த அளவுக்கு மைசன் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய ஒர்க் அதோடைய செக்ஸ் இன் எஜுகேஷனுடைய ஒரு பதிலடியாக இருந்தது. இதுக்கப்புறமும் தொடர்ந்து இவங்க நிறைய ஒர்க் வந்து பண்ணி வந்தாங்க. அப்போ 1878 இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுடைய அக்யூட் ஃபேட்டி டீஜென்ரேஷன் ஆஃப் நியூபார்ன் அப்படின்ற இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு ஒர்க்கு 1879 ஒரு புக்கே வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க, த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி, அதாவது வாழ்க்கையின் மதிப்பு அப்படின்னு. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்காக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சமயம் 50 ஆர்டிகல்ஸ், அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆரம்பத்தில் எழுதி வந்து அந்த ஃபிக்ஷன், அதாவது புனைக்கதைகள் அதெல்லாம் விட்டுட்டு உண்மையான விஷயங்களே வந்து இவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க புக்ஸில் இவங்களுடைய ரிசர்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு. ஸோ இதன் காரணமாக இவங்க வந்து பல இடங்களாக, குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்கிரைப்னர்ஸ் அப்படின்ற ஒரு மேகசின், அதாவது ஸ்கிரைப்னர்ஸ் மந்த்லி, ஸோ அதில் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் நியூயார்க், அந்த நியூயார்க் ஈவினிங் போஸ்ட், அதில் வெளியிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இவங்களுடைய பப்ளிஷிங் டேலண்ட்டும் வந்து மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. அப்போ வந்து இவங்க கோல்ட் பேக் அண்டி நிமோனியா அப்படின்னு சொல்லி அது சார்ந்த நிமோனியா சார்ந்த சில விஷயங்களை வந்து 1880 வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் 1881 வந்து த ப்ரோஃபிலாக்சிஸ் அப்படின்ற
அதாவது அதாவது த ப்ரோஃபிலாக்சிஸ் ஆஃப் இன்சானிட்டி அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1882 இந்த ஒரு சமயம் வந்து இன்னொரு ஒர்க்கையுமே வந்து வெளியிடுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் த சம் கன்சிடரேஷன்ஸ் ஆன் தி மாரல் அண்ட் தி நான் அசைலம் இன்சானிட்டி அப்படின்ற ஒரு ஒர்க். ஸோ இதெல்லாமே வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில பிரச்சனைகள், குறிப்பாக சொல்ல போனால் இவங்களுடைய இன்னொரு மகன் 7 வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ ஏற்கனவே பிறந்த உடனே ஒரு பெண் குழந்தை இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆண் குழந்தை 7 வந்து இறந்து போயிடுது. ஸோ அந்த மாதிரி 2 குழந்தைகள் இறந்து போனதுக்கப்புறம் ஒரே ஒரு பெண் குழந்தை தான் உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தையோட தான் ஆப்ரஹாம் ஜேக்கபி இவங்களுடைய ஹஸ்பண்ட், அவங்களும் அதே மாதிரி மேரி புட்னம் ஜேக்கபி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு சமயம் இந்த குழந்தைகளுடைய இறப்பை தடுக்கணும், ஸோ அதுக்குண்டான சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அதில் ரிசர்ச் பண்ணி 1882 அடுத்த 3 1885 வரைக்கும் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவத்தில் சில முன்னேற்றங்களை வந்து இவங்க ஏற்படுத்துகிறாங்க. இதுக்கு நடுவில் 1885 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க ஸ்டடீஸ் இன் என்டோமெட்ரைட்டிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கையுமே வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1886 இந்த ஒரு சமயம் தான் இவங்க வந்து ஒரு சில்ட்ரன் வார்டையே வந்து உருவாக்குறாங்க இந்த மவுண்ட் சைனேஸ் ஹாஸ்பிட்டலில். ஸோ இவங்க வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சில்ட்ரன் வார்டை வந்து நிறுவுறாங்க ஒரு சின்னதாக. ஸோ அதுக்கப்புறம் அதிலிருந்து குழந்தைகளுக்கு நிறைய முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமும் இவங்களுடைய ஒர்க்கானது கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. 1888 இந்த ஒரு சமயம் வந்து ஹிஸ்டீரியா அப்படின்ற அதோடைய ஒரு எஸ்ஏ வந்து எழுதுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஃபென்டல் பேரலைசிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கு, அதெல்லாமே வந்து 1888 தான் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூடோ மஸ்குலர் அப்படின்ற இன்னொரு ஒரு ஒர்க்குமே, சூடோ மஸ்குலர் ஹைப்பர் ட்ரோட்டிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கு, ஸோ ட்ரோஃபீஸ் அப்படின்ற. ஸோ இதெல்லாமே வந்து 1888 வந்து இவங்க செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் அதே 1888 இவங்க வந்து ரிட்டையர் ஆயிடறாங்க. அதாவது ரிலீவாக ரிட்டையர் அப்படின்னு சொல்கிறத விட வெளியே வந்துடுறாங்க இவங்களுடைய காலேஜிலேருந்து. குறிப்பாக சொல்ல போனால் இந்த உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் காலேஜ், இது வந்து ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் மாதிரியான காலேஜ் எல்லாம் பெண்களுக்கு உண்டான மருத்துவமாக இருக்கட்டும் எதுனாலும் படிக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு கல்லூரி. ஸோ இந்த மாதிரியான கல்லூரிகளில் பெண் குழந்தைகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பொதுமக்களுக்கெல்லாம் அந்த விழிப்புணர்வு வந்து இவங்க தான் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க, பெண்களாலேயுமே எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ 1889 ஃபிசியாலஜி நோட்ஸ் ஆன் பிரைமரி எஜுகேஷன் அண்ட் தி ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஒர்க்கையுமே வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1890 இந்த ஒரு சமயத்துலலாம் இவங்க வந்து லீக் ஆஃப் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் இதெல்லாமே வந்து நிறுவுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க. அப்போ தான் இவங்க சஃப்ரஜிஸ் மூமெண்ட்லலாம், அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அந்த பெண்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த சஃப்ரஜிஸ் இயக்கம் அந்த மூமெண்ட் அதில் எல்லாமே வந்து இவங்க பங்கேற்று நிறைய சில போராட்டங்கள்லாம் இவங்க வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இவங்க போராட்டத்தில் மட்டும் ஈடுபட்டு வராமல் இவங்க ஒரு ரைட்டர் அப்படின்றனால இந்த ரைட்டிங்லேயுமே இவங்களுடைய டேலண்ட்டை வந்து காமிக்கிறாங்க. அதனால் நிறைய கட்டுரைகளையுமே வந்து வெளியிட்டு வந்தாங்க. அப்போ 1893 இந்த ஒரு சமயம் செயின்ட் மார்க்ஸ் ஹாஸ்பிட்டல் அதில் இவங்களுக்கு வந்து விசிட்டிங் ஃபிசிஷியனாக வந்து வேலை கிடைக்கிது. ஸோ அதையுமே இவங்க சிறம்பட செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1894 இந்த ஒரு சமயம் தான் காமன் சென்ஸ் அப்ளை டு உமன் சஃப்ரஜிஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஒரு ஒர்க்காக வந்து இருந்தது, குறிப்பா அந்த பெண்களுடைய வாக்குரிமைக்காக. எந்த அளவுக்கு அப்படின்னா அடுத்து பெண்களுடைய வாக்குரிமை அப்படின்னு பேசணும்னாலே இவங்களுடைய அந்த காமன் சென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கை தான் பயன்படுத்தி வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்தளவுக்கு இவங்களுடைய ஒர்க் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற இன்னொரு ஒர்க்கையுமே 1894 வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2 பிறகு 1896 இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுடைய இன்னொரு ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க, ஃப்ரம் மாசசூசட்ஸ் டு டுர்க்கி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்க நிறைய ஆர்டிகல்ஸ், குறிப்பாக சொல்ல போனால் 120 மேற்பட்ட மருத்துவம் சார்ந்த அதே மாதிரி நரம்பியல் சார்ந்த நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நான் சொன்னது எல்லாமே வந்து முக்கியமான ஒர்க்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இவங்களுடைய புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 9 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதுலேயுமே முக்கியமான புத்தகங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்து நிறைய இதில் குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனில் வந்து சேர்க்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் கவுண்டி ஆஃப் நியூயார்க் அதில் வந்து சேர்க்கப்பட்ட ஒரு மெம்பராக சேர்க்கப்படுறாங்க. அதில் சேர்க்கப்பட்ட 2 பெண்ணாக வந்து மேரி புட்னம் ஜேக்கபி வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க.
அப்போ 1900 ஆண்டில் இந்த ஒரு சமயம் தான் இவங்களுக்கு பிரெயின் டியூமர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. ஸோ அதுக்காக அதை வந்து எப்படிலாம் அவங்களுடைய அறிகுறிகள் இருக்குது, ஆரம்ப காலத்தில் எந்த மாதிரியான அறிகுறிகள் ஏற்படுது, அது எல்லாமே வந்து இவங்க புத்தகமாக வந்து எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1903 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தால் அந்த உமன்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன் அதிலிருந்து இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ ரிட்டையர் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இருந்தபோது இவங்க புக்கை வந்து எழுதுற நிறுத்தவே இல்லை. இந்த ஒரு புக்கை 1906 டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் தி மென்ஜினியல் டியூமர் கம்ப்ரைசிங் தி செரபிலியம் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அது வெளியிட்ட அதே 1906 June 10 அன்னைக்கு இவங்களுடைய 63 வந்து மேரி புட்னம் ஜேக்கபி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு படைப்பு இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் தி மென்ஜினியல் இந்த டியூமர் அப்படின்ற வந்து மிக முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக 9 புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க. எல்லாமே மருத்துவம் சார்ந்த முக்கியமான புக்ஸாக இருந்தது. 120 மேற்பட்ட மருத்துவ ஆர்டிகல்ஸுமே கட்டுரைகளுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் கூட அந்த மெடிக்கல் ஆர்டிகல்ஸ் கூட ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ஸோ ஆரம்பத்தில் சில புனை கதைகள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எழுதுனது எல்லாமே சில முக்கியமான விஷயங்களாக வந்து இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னமும் சில விஷயங்கள், அதாவது இவங்க இறந்த பிறகும் கூட சில அங்கீகாரங்கள் கிடைச்சது. குறிப்பாக 1993 நேஷனல் உமன்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் மேரி புட்னம் ஜேக்கபி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ அந்த சேர்க்கப்படுறாங்க. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து இவங்க இறந்த பிறகும் கூட இவங்க வந்து நினைவு கொள்ளப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட மேரி புட்னம் ஜேக்கபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.